வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில் அண்ணல் அம்பேத்கரை பற்றி 21 அரிய மற்றும் சுவாரஸ்ய தகவலை பற்றி பார்க்க போகிறோம். முதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆல் சயின்ஸ். இது ஒரு இந்த உலகத்திலேயே இது ஒரு மதிப்புமிக்க டாக்டரேட் பட்டம். இதை வந்து இந்த உலகத்தில் முதல்ல வாங்கினது இவர் மட்டும்தான். முதல்ல மட்டும் கிடையாது, இது வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த பட்டத்தை, டாக்டர் ஆல் சயின்ஸுங்கிற இந்த பட்டத்தை வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கிறது வந்து அம்பேத்கர் மட்டும்தான், அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். பல அறிவாளிகள் வந்து இந்த பட்டத்தை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க, இதில் வந்து டாக்டரேட் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு. ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க, அந்த பட்டியலோட பேர் வந்து த மேக்கர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த பட்டியல் வந்து இந்த மனிதகுல சமூக கட்டமைப்பை உருவாக்குவதில், இந்த கடந்த 10,000 வருடங்களாக இதை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த முதல் 100 பேர் கொண்ட பட்டியலை வந்து உருவாக்குனாங்க. இந்த பட்டியலில் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து 4வது இடம் கிடைத்தது. 3வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியா யூனிவர்சிட்டி 2004 வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. உலகத்தில் முதலிடத்தில் உள்ள 100 அறிஞர்கள் பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து முதலிடம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது நான் சொன்ன தகவலும் 3வது சொன்ன தகவலும் பல யூனிவர்சிட்டிகள், 2 யூனிவர்சிட்டிகள் வந்து எடுத்த பட்டியல், மிகவும் இந்த உலகத்தில் வந்து மிக சிறந்த அறிஞர்கள் பட்டியலை வந்து எடுத்த பட்டியலில் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து முதல் 5 இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு யூனிவர்சிட்டி இது போன்ற பட்டியல் எப்படி எடுத்தாலும் அண்ணல் அம்பேத்கர் இல்லாமல் அந்த பட்டியல் வந்து முழுமை பெறாது. முழுமை பெறாதுன்னா முதல் 10 இடத்துல கண்டிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வந்துடுவார். 4வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வைத்திருந்த நூலகத்தில் 50,000 அதிகமான புத்தகங்கள் இருந்தது. உலகத்திலே இதுதான் பெரிய புத்தகம். ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது ஒரு தனிநபர் வைத்திருக்கும் நூலகத்திலே அதிக புத்தகம் உள்ள நூலகம் உலகத்திலே இந்த ஒரு நூலகம் தான். 5வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் மியூசியத்தில் வந்து பேராசான் கால்மார்க்ஸுக்கு வந்து ஒரு செலை வச்சுருக்காங்க. அந்த செலை பக்கத்தில் இந்தியாவிலேயே அண்ணல் அம்பேத்கருக்கு தான் ஒரு செலை வச்சுருக்காங்க. பேராசான் கால்மார்க்ஸுக்கு பக்கத்தில் அம்பேத்கருக்கும் ஒரு செலை வச்சுருக்காங்க. அதுபோக லண்டன் நூலகத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கர் பயன்படுத்திய அந்த அத்தை, நூலக அத்தை, அவர் பயன்படுத்திய நாட்காலி, அவர் எப்போ வழக்கமாக உட்காருவாரோ அதெல்லாம் தனியாக ஒரு இதில் வச்சுருக்காங்க, பார்வைக்கு வச்சுருக்காங்க லண்டன் நூலகத்துலேயும். 6வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து நல்ல ஓவியம் வரையக்கூடியவர். இந்த உலகத்தில் உள்ள புத்தரோட சிலையோ அல்லது ஓவியங்களை பார்த்தீங்கன்னா அவர் கண் மூடியிருப்பது போல் தான் இருக்கும், அவர் கண்கள் மூடியிருப்பது போல் தான் இருக்கும். ஆனால் அம்பேத்கர் தான் முதல் நபர் அவர் கண் திறந்திருப்பது போல் ஒரு ஓவியம் வரைந்தவர். 7வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில அரசு 1935 ஆண்டு இந்தியாவுக்கு என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்கியது. இதில் இந்த உருவாக்கும்போது அம்பேத்கரும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்கியது ஹில்டன் யங் கமிஷன். இந்த கமிஷனுக்கு அண்ணல் அம்பேத்கர் வந்து அறிவுரைகள் கூறியுள்ளார், இது தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ். இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை ஹில்டன் யங் கமிஷன் வந்து கைட்லைனாக எடுத்து தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்கியது. 8வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே எக்கனாமிக்கில் பொருளாதாரத்தில் முதல்ல டாக்டரேட் வாங்கினது அண்ணல் அம்பேத்கர் தான். இப்போ அதுபோக இந்த டாக்டரேட்டை வந்து அவர் வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் தான் வாங்கினாங்க. முதல்ல வெளிநாட்டில் போய் டாக்டரேட் வாங்கின நபரும் அண்ணல் அம்பேத்கர் தான். அதுபோக ஏசியாவிலேயே பொருளாதாரத்தில் வந்து 2 டாக்டரேட் வாங்கினது வந்து அண்ணல் அம்பேத்கர் தான். 9வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து 64 பாடங்களில் வந்து 64 பிரிவில் வந்து மாஸ்டர் பட்டம் பெற்றுள்ளார். இந்த பட்டங்களை பெறுறதுக்கு வந்து அவர் 21 ஆண்டுகள் உலகத்தில் உள்ள பல யூனிவர்சிட்டிக்கு போய் இந்த பட்டத்தை வந்து அவர் வாங்கியிருக்கார். இது போக அவருக்கு நல்லா 9 மொழி தெரியும். 10வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து 20 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதினார். இந்த ஆட்டோபயோகிராஃபியை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து டெக்ஸ்ட் புக்காக வந்து வச்சுருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கோட பேர் வந்து வெயிட்டிங் ஃபார் எ விசா.
பதினோராவது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து 8 வருஷத்தில் முடிக்க வேண்டிய படிப்பை வந்து எக்கனாமிக்ஸ் சம்பந்தமாக 8 வருஷத்தில் முடிக்க வேண்டிய படிப்பை வந்து 2 வருஷம் 3 மாதத்தில் முடிச்சிருக்காரு. இந்த படிப்பை வந்து இவ்வளவு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் படிச்சிருக்காங்க. 12வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்தில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து 58 பாடத்தில் வந்து பட்டங்கள் பெற்றிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன பாடங்கள் பார்த்தீங்கன்னா, 29 பட்டங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் வாங்கியிருக்காரு, 11 பட்டங்கள் வந்து வரலாற்றில் வாங்கியிருக்காரு, 6 பட்டங்கள் வந்து சோசியாலஜியில் வாங்கியிருக்காரு, 5 பட்டங்கள் வந்து சைக்காலஜியில் வாங்கியிருக்காங்க, 4 பட்டங்கள் வந்து ஆன்த்ரோபாலஜியில் வாங்கியிருக்காங்க, அதுபோக 3 பட்டங்கள் வந்து அரசியலில் வாங்கியிருக்காங்க. அது போக ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழியில் வந்து அடிப்படை அறிவை வந்து பெற்றிருக்காங்க, அது ஒரு பட்டமாக பெற்றிருக்காங்க. 13வது தகவல் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அண்ணல் அம்பேத்கர் தான் குடிநீருக்காக உண்ணாவிரதம் இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குடிநீர் உரிமைக்காக அண்ணல் அம்பேத்கர் உண்ணாவிரதம் இருந்தார். அதுதான் உலகத்திலேயே ஒரு தலைவர் குடிநீருக்காக உண்ணாவிரதம் இருந்தது. 14வது தகவல் என்னென்னா, உலகத்திலே அண்ணல் அம்பேத்கரை பற்றி தான் அதிகமான பாடல்கள் அதிகமான புத்தகங்கள் வந்து எழுதப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்திய தொழிலாளர்களுக்கு வந்து பல உரிமைகளை வந்து பெற்றுக் கொடுத்துள்ளார். லேபர் இன் தி வைஸ்ராய் கவுன்சில், இந்த கவுன்சிலுக்கு வந்து 1942 1946 வரைக்கும் 4 வருஷம் இவர் மெம்பராக இருந்திருக்கார். இந்த சமயத்தில் வந்து இந்திய தொழிலாளிகளுக்கு வந்து பல உரிமைகளை வந்து அவர் பெற்றுக் கொடுத்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் வந்து பெற்றுக் கொடுத்துள்ளார். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் வேலை செய்யணும், அதை வந்து அண்ணல் அம்பேத்கர் தான் 8 மணி நேரமாக குறைச்சது. இது போக அவர் இந்திய தொழிலாளிகளுக்கு என்னெல்லாம் பெற்றுக் கொடுத்துள்ளார்னா, அலவன்ஸு, லீவ் பெனிஃபிட்டு, எம்ப்ளாயி இன்சூரன்ஸு, மெடிக்கல் லீவு, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், இதெல்லாம் அவர் பெற்றுக் கொடுத்துருக்கார் இந்திய தொழிலாளிகளுக்காக. 16வது தகவல் என்னென்னா, உலகத்தில் உள்ள பெரிய சிலைகள், தலைவர்களுக்கு உலகத்தில் உள்ள பெரிய சிலைகளில் அம்பேத்கர் சிலையும் அண்ணல் அம்பேத்கர் சிலையும் உண்டு. அதுபோக அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாளை வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. 17வது தகவல் அண்ணல் அம்பேத்கரை பற்றி 17வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஒதுக்கப்பட்ட மக்களில் அண்ணல் அம்பேத்கர் தான் முதல் நபர், லாயர் பட்டம் பெற்ற முதல் நபர் அண்ணல் அம்பேத்கர் தான். 18வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கரோட அப்பா வந்து ஒரு இராணுவ அதிகாரி, அவர் இருந்த ரேங்க் வந்து சுபேதர். 19வது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை எழுதுவதற்கு அல்லது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருடம் 11 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் அரசியலமைப்பை எழுதுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 2 வருடம் 11 மாதங்கள். 20வது தகவல் என்னென்னா, அம்பேத்கரோட பேரில், அண்ணல் அம்பேத்கரோட பேரில் வந்து ஒரு பிழை இருக்குது. அவருடைய பேர் வந்து அம்பேத்கர் இல்லை, அம்பேத்கர் இல்லை, அம்பவேத்கர். அவர் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு, அம்பேத்கர் வந்து அவருடைய பெற்றோருக்கு வந்து 14வது குழந்தை. 21வது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து பொருளாதாரத்தில் வந்து டாக்டரேட் வந்து 2 யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காரு. லண்டன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யூனிவர்சிட்டிலையும் வாங்கியிருக்காரு, கொலம்பியா யூனிவர்சிட்டிலையும் வாங்கியிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு, பொருளாதாரம், வரலாறு, அந்த நாட்டின் வரலாறு, இந்த மூஞ்சிலுமே அம்பேத்கர், நம்ம இந்திய துணைக்கண்டத்துக்கு இந்த மூஞ்சிலுமே அண்ணல் அம்பேத்கர் வந்து பெரும் பங்கு வகித்திருக்கார். இவைகள்தான் அண்ணல் அம்பேத்கர் பற்றிய வியப்பூற்றும் மற்றும் அரிய தகவல்கள். மேலும் உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பல தகவல்கள் தெரிந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ணல் அம்பேத்கர் செய்த 2 தவறுகள் என்று ஒரு காணொளி வெளியிட்டுள்ளேன். அந்த காணொளியோட லிங்கை கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், மற்ற காணொலிகளையும் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.